சபையின் பேரில் அவர்கள் போதுகிறீர்கள். போதகம் கொண்டு நீயும் கொண்டு போதகர் வஞ்சிப்போ நீயும் வஞ்சிப்போ. யார் சொன்னது? இயேசுவா, இயேசு கிறிஸ்து. இந்த செய்தியை நான் கொடுக்கும் இந்த வார்த்தைகளை நூறுல அஞ்சு பேர் கேட்கப்படுமோ எனக்கு தெரியாது. பேய்கள் உள்ளே குடிகொண்டிருந்து பழகி போச்சு, ஃப்ரெண்டா போச்சு, கேட்கப்படாது. இந்த காதால கேட்கலாம், உள்ளே போகாது. அதற்காகத்தான் இப்ப கவனி ஒரு காரியத்தை சொல்லி போட்டு ஏச்சுவா எல்லாரும் நடக்கும். கக்க செவி உள்ளவன் கக்க கடவான். மற்றங்கள் கேட்க முடியாது. வாழ்க்கை உள்ளுக்கு போய் தேவன் செவியை திறந்து விட வேணும். சகையின் வாழ்க்கை மாறியது. உயிர்த்தெழுப்பின இயேசுவா யோவானுக்கு தரிசனம். அவரே பரிசுத்தாவி, அவர் அதிவந்த தேவனுக்குள்ளே, அதிவந்த தேவன் அவருக்குள்ளே. ஆவியினால் பரப்பது ஆவியாக இருக்கும். ஏழு தடவை சொல்லி இருக்கிறார், கேட்க காது கேட்க கடவான். யாருக்கு சொன்னது? உலகத்தாருக்கா? இல்லை, ஏழு வித்தியாசமாக இருந்த சபைகளுக்கு. அதை கேட்டுக்கொள். உலகம் சபைகளிலே அவர் குரல் கேட்காதவர்கள் இருக்கிறார்கள். காது இல்லாதவர் இருக்கிறான். நிறைய போதகர்மாரும் இருக்கிறார்கள். அதுதானே அவர் சொல்ல சொல்ல அவங்களுக்கு ஒன்றுமே வரல. ஒன்று மாறல. அவரை பிளான் பண்ணி கொண்டு போட்டாங்கள். விடுதலையாக்கும். மற்றவர்களே அல்ல.
விஷயமாகவே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படியாதவர்களை அதிவிருந்த தேவன் நிர்மூலமாக்குவார். Wow.
24
சாப்பிடும் நேரம் அவர் ரொட்டியை எடுத்து ஆசீர்வதித்து அதை பட்டு உடைத்து அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். புதிய மகிமையான உடல் மறையலாம், சாப்பிடலாம், சோறு கூட கதவுகள் வழியாய் வராமல் உள்ள வரலாம். அதே மறைத்து உயிர்த்தெழுந்தவர் அதே சிவா கூப்பிட்டு கூப்பிட்டு அது வந்து முழு பேரையும் வஞ்சிச்சு தனியை மகனையும் ஐக்கியப்படாமல் மறைத்து போட்டது.
இயேசுகிறிஸ்துவின் வார்த்தைகளை நம்பாமல் கீழ்படியாமல் எங்கே போக போறாய்? அவரின் வார்த்தைகளை கேட்டு கீழ்படியாமல் அவர் சொன்னவை எல்லாவற்றையும் யாரும் உன்னை வாஞ்சிக்க முடியாது. எழுதுவேன் அவர் சொன்னார். எத்தனையோ உண்மைகள் நாம் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறவை நம்புகள். சில பேர் இது தெரியும், அற்புதங்களை செய்தார் டாடி, அவங்களை வெளியாக கொண்டு வர
எல்லாம் பொய் என்பதை காண்பிக்க அவர் செய்தார். வானங்களையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் எனப்பட்டவைகள் அழிந்து போகொண்டு தேவனே சொல்லியிருக்கிறார்.
கடிதமழையினால் முதலாம் பீட்டர் 1:23. உள்ளே பெற்றவர்கள் யாரு?
கர்த்தருடைய வெளிச்சம், தேவனுடைய வெளிச்சம்.
தப்பு சொன்னேரு செய்த அப்ப எனக்கு உள்ள வெளிச்சம் வேற இல்லை. அங்க இருக்கிற சில சாமான்களை போட்டுட்டு வீட்டை கொண்டு போயிருவேன். கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போயிருப்பேன். Thank you.
இயேசு கிறிஸ்து அப்படி சகிப்பு மாறிதான் போல் மாறிதான் லீதியா மாறினார் வெளிச்சமுதாகவர் மாறி போவார்கள் வெளிச்சத்திலே நடந்து கொண்டிருந்தார் வெளிச்சம் குறையதாம் நாளுக்கு நாள் இந்த உலக வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலாம் வெளிச்சம் நோந்து போவாராம் காதுகள் இந்த நாள் வரைக்கும்
படுக்கவில்லை. யார் அதிவேசவனும் மானம் இப்படியாய் அவர்கள் சபைகளிலே நவந்திருக்கிறார்கள். நீ அதில் Yeah.
நீங்கள் சும்மா இருக்கிறார்கள். பூ வந்து அதுக்கு போய் சின்ன காய்கள் வருது. இப்ப ஒடி தெரிகிறாய் என்னென்று நான் அறிவிக்க என் வாக்கு வளருது. எப்படியாகி அறிவிக்க இப்ப பிசாசுகளை துரத்தும் அந்த நிலைக்கு வந்துச்சாய் வளர்கிறாய். இதுக்கு பிறகு நீ ராஜ்யத்தை அறிவித்து ஜனங்கள் உன் மூலம் வெளிச்சம் பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு ஆசீர்வாதம் அதுதான் இந்த வாரத்தின் நோக்கம், உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம். ஏன் உன்னை வாஞ்சிக்கிறாய்? எதில் எப்படிப்பட்டாய்? உன் யோசனைகள் இந்த வாழ்க்கை யாரிடம்? ஒரு பொடியனா பட்டையா? ஒரு மனுஷனா மனுஷியா? பெருமையா? குடும்பத்தை குறித்து I'm gonna go.
வாழ்க்கை நேராகிறது. இருள் வெளிச்சமாக மாறத் தொடங்கியது. வெளிச்சம் உள்ளே போக போக நாளாந்தம் சூரியன் மாதிரி நடுப்பர் வரைக்கும் உள்ளே இன்னும் இருக்கிற இருள் உடலற்ற ஆக்கள் பொல்லாத பேய்கள் பஞ்சக பாவைகள் எல்லாம் வெளியே போக ஆரம்பிக்கும். நீதமாரனுடைய பாவை சூரியனின் ஒளியை போல வேத வாக்கியங்கள் எவ்வளவு அக்யூரேட் என்று பாருங்கோ. சொலமன் எழுதும் நேரம் நடுப்பாயிரம் வரைக்கும் என்று போட்டுட்டான். வெளிச்ச
ஜன்னாமல் என் அடி ஒருவனை ஒருத்தியை என் அண்டை இழுக்காவிட்டால் யாரும் என் அண்டை வரமாட்டான். என் அடி ஒருவனை இழுத்து கொண்டாவிட்டால் என்னிடத்தில் என்னிடத்தில் என்ற சொல்லை பார். அதே என்னிடத்தில் என்று சொன்னது வார்த்தை அவரைய வார்த்தை நடந்ததா? வாசிக்க தெரிஞ்சும் கைவீசமா? கைவீசு அப்புச்சி வாரார் கைவீசு அப்புச்சி வாராய். சபைக்கு பைபிள் இல்லாம உனக்கென்ன வெளிச்சம்? யாரை ஏமாத்துகிறாய்? நான் சொல்லுகிறேன், உன்னை நீயே ஏமாத்துகிறாய். வெளிச்சம் வந்ததும் வாழ்க்கை மாறி யாரும் உனக்கு சொல்ல மாட்டார்கள், ஐ எடுத்த பாசை நோபடி சொல்வி. யாரும் எனக்கு சொல்லவில்லை. பயங்கர கதூலிகனாய் இருந்தேன். அந்த நேரம் யாரும் சொல்லவில்லை தேவன் என்ன சொல்லுகிறார் என்று. வாசிக்க வேண்டும் என்று திருப்பித்து திருப்பித்து
செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து அன்பா வந்துட்டு கவனமாய் செவி கொடுக்கட்டாம். ஏன் அவர் வார்த்தையில தான் வாழ்க்கை, அவர் வார்த்தையிலே வெளிச்சம். ஆசையோட ஒவ்வொரு காலம் இந்த புத்தகத்தை தொடர்ந்து படிப்பியா? நானும் கொடுத்த செய்திகள் அதை தட்டி தடவி ஆராய்ந்து ஆசையாக படிப்பியா? உலகத்தை வாஞ்சை தாகம் இருக்கதா? எவருக்கும் வெளிச்சம் உள்ளே வந்தால் வாழ்க்கை மாறிப்போம். இப்ப தேவன் எங்களுக்கு விருப்பத்தை மட்டுமல்ல, நாங்கள் தேடி படிச்சு தண்ணீர் குடிக்க, வார்த்தையை சாப்பிட, வாஞ்சை கொடுப்பார். Philippians 2:13. இது யாருக்கும் இடைக்கப்பட்டால் அவன் உள்ளே வெளிச்சம் இல்லை, உனக்கு உள்ளே இல்லை. நீ பேரவளுக்கு கத்தோலிக்கம் சிபிஎம் பேரளவிலே கிறிஸ்தவன், பேரளவிலே நீ ஒரு வேதம் சும்மா வாசிக்கிறாள், ஆவிக்குரிய சபை உண்டு, புழு நிறைந்து போயிருக்கு சபையப்பட்டு கூட்டம். கனடா, யூரோப், அப்பா வார்த்தையே இல்லை. வஞ்சிக்கிறார்கள், கள்ளப்போதவர்கள் வஞ்சிக்கிறார்கள். ஒரு மனிதன் வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டால் அவன் மேலே இருந்து பிறந்தான். நீங்கள் கீழே உண்டானவர்கள், நான் மேலே இருந்து உண்டானவன் என்று இயேசு சொன்னான். யோகானான் 8:26 வஞ்சிக்கப்பட்ட போதவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலே இருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலே இருந்து உண்டானவன், நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள், நான் உலகத்து
சிறுபிள்ளையில் எது கொடுத்தாலே சாப்பிடுறதில்லை. சோ தாயே என்ன செய்வாள், பயமுறுத்துவாள். போயிட்டுதான்
புதிய பூவும் காயும் பழமும் வர முடியாது. அதை குறைய அவருக்கு சித்தமானால் அவர் பேசினது பெருக வேணும், வராதவர்களுக்கு வர வேணும்.